வணக்கம். இலங்கை செய்திகளின் தொகுப்புடன் இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிவண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவின் இலங்கை வருகையின் தாமதத்தின் பின்னணியில் பாரிய திட்டம். கோழி இறைச்சிக்கும் கட்டுப்பாட்டு விலை. மீண்டும் மோசடிகளை முன்னெடுக்க முயலும் ராஜபக்சவினர். சம்பிக்க சாடல். பிரணிதமைக்கும் புதிய அரசாங்கம். பகிரப்படும் அமைச்சர்களின் பெயர் பட்டியல். அரசாங்கத்துக்குள் மேலும் பிளவு. பசுலை இலக்கு வைக்கும் 22 பொதுஜன பெரமுன எதிர்ப்பு. பிரசன்ன ரணதுங்கவின் உறவினர் வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த மலையக சிறுமி சடலமாக மீட்பு. வெளியாக உள்ள உயர்தர பரீட்சை பெறுபவர்கள். பரீட்சைகள் ஆணையாளர் தகவல். அந்நிய செலாவணியை ஈட்ட ரணிலின் மற்றமோர் அஸ்திரம். வகுக்கப்பட்ட மாற்று வியூகம். முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சவை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வருவதனை தாமதப்படுத்தி மக்களின் அனுதாபத்தை பெறும் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இதன் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச செயல்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டாபயவை மீண்டும் ஒருமுறை அரசியலில் ஈடுபடுத்த வேண்டும் என பொதுஜன பெரமுனர் ராஜபக்ச தரப்பினரை வலியுறுத்தி வருவதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இலங்கைக்கு மீண்டும் வரவுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு ராணுவ கொமாண்டாக்களின் பாதுகாப்பு வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. மிகவும் முக்கிய இலக்காக கோட்டாபய ராஜபக்ச காணப்படுவதனால் அவருக்கு ராணுவ கொமாண்டோ பாதுகாப்பு வழங்கப்படும். 24 கோட்டாபய ராஜபக்ச இலங்கை வருவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் இலங்கை திரும்பி வரும் திகதியில் மாற்றங்கள் ஏற்படலாம். முன்னாள் ஜனாதிபதி அரசாங்கத்தின் வீடொன்றை கூறமாட்டார். அவர் மிரிகானாவில் உள்ள வீட்டிலேயே வசிப்பார் என அவரின் குடும்பத்தவர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டை வங்குரோத அடைய செய்த அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் சுதந்திரமாக நடமாடும் போது வங்குரோந்து நிலைமை காரணமாக தமது வாழ்க்கை அளிக்கப்பட்டமைக்கு எதிராக வீதிக்கிறங்கிய மக்களை தண்டிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கண்டி டேவன் ஹோட்டலில் நடைபெற்ற கட்சியினருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதே தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கும் சவால். மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்க வேண்டுமாயின் அடக்குமுறையை நிறுத்த வேண்டும். ஒருவர் சட்டத்தை மீறி செயல்பட்டால் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதை எதிர்க்கப் போவதில்லை. அனைவருக்கும் நியாயமான முறையில் சரிசமமான சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். நாட்டை அதில் பாதாளத்திற்குள் கொண்டு செல்ல அடிப்படை காரணமாக அமைந்த ராஜபக்சவினர் மீண்டும் அரசியல் களத்திற்கு வந்து செயல்பட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் தமது மோசடிகளை முன்னெடுத்துச் செல்ல அவர்கள் முயற்சித்து வருகின்றனர். அமைக்கப்பட உள்ள பல்கட்சி அல்லது சர்வகட்சி அரசாங்கத்தை ஊழல்வாதிகள் மற்றும் ராஜபக்சவினர் இல்லாத அரசாங்கமாக அமைக்க பொறுப்பு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய அரசாங்கத்தை அமைக்க அதிபர் ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வகட்சி அரசாங்கத்தில் இணைய ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட கட்சிகள் இணங்கவில்லை என்பதால் குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேசிய அரசாங்கத்தில் இணைய விரும்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தேசிய அரசாங்கம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நியமிக்கப்பட உள்ள குறித்த அமைச்சரவையில் உள்ளடக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பில் உத்தியோகபூர்வமற்ற பெயர் பட்டியல் பகிரப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பட்டியலின்படி பவித்ரா வன்னியாராச்சி, எஸ் எம் சந்திரசேன, ஜி பி ரத்நாயக, வஜ்ர அபயவர்த்தன, தம்பிக்கு பெரேரா, எஸ் பி திசாநாயக, ஜான்சன் பெர்னாண்டோ, ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த 2 சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்த பட்டியலில் அடங்குகின்றனர். சிறிய கட்சிகளைச் சேர்ந்த மனோகணேசன், ALAM அதாவுல்லா, ஜீவன் தொண்டமான் ஆகியோரும் அமைச்சரவையில் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளை இந்த மாத இறுதியில் வெளியிட முடியும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நடைபெற்ற உயர்தர பரீட்சைக்கான பிரிவுகள் இதுவரை வெளியாகாத நிலையில் பரீட்சைகள் நிறைவடைந்து 5 மாதங்கள் அளவில் கடந்துவிட்டது. இந்நிலையில் இம்மாதம் 30 தேதிக்குட்பட காலப்பகுதிக்குள் குறித்த பரீட்சை முடிவுகளை வெளியிட முடியும் என கல்வி அமைச்சர் முன்னர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எவ்வாறாயினும் குறித்த பரீட்சை முடிவுகள் இன்னும் வெளிவராத நிலையில் மாத இறுதிக்குள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்ய கோரியும் இலங்கையில் இடம்பெற்ற ஜனநாயக போராட்டங்களில் கலந்து கொண்ட போராட்டக்காரர்களை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரியும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் ஏற்பாட்டில் மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்துக்கான ஒருங்கிணைப்பில் இன்றைய தினம் அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த போராட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட தரப்பு தமிழர் என்ற வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக இல்லாதொழிக்க வேண்டும் எனவும் ஜனநாயக அறவழி போராட்டத்தில் கலந்து கொண்டவைக்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் மாணவ செயற்பாட்டாளர்களையும் இளைஞர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய கோரியும் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கக்கூடாது எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அங்கத்தவர்கள் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த
பொதுமக்கள், பெண்கள் குழுக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மன்னார் மெசிரோ நிறுவன அதிகாரிகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கான இணையத்தின் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் மாணவ செயற்பாட்டாளர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க வேண்டாம் என தெரிவித்து திருகோணமலை சர்வோதய நிலையத்திற்கு முன்னால் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரட்டை குடியுரிமை உள்ளவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை பறிக்கும் வகையில் அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தில் மேற்கொள்ளப்படும் திருத்தத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சரத்து 22வது திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முயற்சித்தால் அதற்கு எதிராக வாக்களிக்க சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒருவரை குறித்து இந்த சரத்து புகுத்தப்பட்டுள்ளதாகவும் தனிநபர்களை இலக்கு வைத்து இவ்வாறான சரத்துக்களை அரசியலமைப்பில் உள்ளடக்குவது நியாயமானது அல்ல என்றும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது 22வது திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தை நிகழ்ச்சி நிரலில் உள்ளடக்கப்படுவதுடன் அதனை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் கொண்ட பொதுஜன பெரமுன முன்னணியின் உறுப்பினர்களின் ஆதரவு அவசியமானது. இதேவேளை 2.5 வருடங்களின் பின்னரும் பொது தேர்தலின் மூலம் ஆட்சிக்கு வரும் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதனை 4.5 ஆண்டுகளாக திருத்துவதற்கான பிரேரணையை பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று சமர்ப்பிக்க தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 22வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றும் போது பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விருப்பத்தின் பேரில் வாக்களி அனுமதிக்கும் யோசனையை கட்சிக்கு சமர்ப்பிக்க சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் முயற்சித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ரணில் விக்ரமசிங்கே அங்கு ஷின்சோ அபேவின் இறுதி கிரிக்கைகளில் கலந்து கொள்ள உள்ளார் என்று தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் அதிபரான ரணில் விக்ரமசிங்கே இந்த மாத இறுதியில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இதன்போது ஜப்பானிய பிரதமரான புமியோ கிஷிடாவிடம் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு ஜப்பானிடம் இருந்து உதவிகளை பெறுவது, ஜப்பானிய முதலீட்டு திட்டங்கள் உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளன. இந்நிலையில் ஜப்பான் செல்லும் ரணில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேவின் சமுதாயபூர்வமான இறுதிக்கிரியையில் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக நாட்டினுள் அந்நிய செலாவணியை கொண்டுவர ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் தீவிரமான முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன்படி தற்பொழுது சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் விசா அனுமதி காலத்தை 270 நாட்கள் முதல் 1 வருட காலத்துக்கு நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை சுற்றுலா பயணிகளிடம் அறவிடப்படும் விசா கட்டளைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 180 நாள் விசா அனுமதிக்காக அறவிடப்பட்ட 745 அமெரிக்க டாலர்கள் $35 வரை குறைக்கப்படும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் ஓராண்டு நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் $685 இருந்து $200 பெரும் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று நோய் நிலைமை காரணமாக சீர்குலைந்துள்ள சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சர் என்ற வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சரவையில் தாக்கல் செய்த சிறப்பு அமைச்சரவை யோசனைக்கமைய இந்த விசா கட்டண குறைப்பை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் செயலகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற ரீதியில் முட்டை விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கோழிப்பண்ணை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த வாரம் முட்டைக்கான அதிகபட்ச சில்லறை விலை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விலை மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை இந்த இடைநிறுத்தத்தால் நாடு முழுவதும் முட்டைக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முட்டைகளை அரசு நிர்ணயித்துள்ள கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்தால் வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுவதாகவும் வியாபாரத்துக்கு தேவையான கால்நடை தீவனம், போக்குவரத்து கட்டணங்கள் இதைவிட அதிகமாகவே செலவாகுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் 70 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்ட முட்டைகளின் விலை தற்போது 45 ரூபாவுக்கு குறைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவின் உறவினர் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றி வந்த மலையக சிறுமி ஒருவர்
நீச்சல் தடாகத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மஸ்கெலியா மொக்கா தோட்டத்தைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுமியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இவர் கடந்த 6 மாத காலமாக அமைச்சரின் சிறிய தந்தையின் வீட்டில் பணியாற்றி வந்துள்ளார். குறித்த சிறுமி நீச்சல் தடாகத்தில் வழுக்கி விழுந்தமை காண சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை ஹம்பகா மற்றும் மஸ்கெலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். லாப் சமையல் எரிவாயு விலை அடுத்த மாதம் மேலும் குறைக்கப்படும் என்று அக்குழுமத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்கு பின்னர் கடந்த வாரம் 12.5 கிலோ எடை கொண்ட லாப்ஸ் எரிவாயுவின் விலை 1050 ரூபாயால் குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் அடுத்த மாதமும் அதே அளவில் விலை குறைக்கப்படும் என்று லாப்ஸ் நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். 15.5 கிலோ எடை கொண்ட லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் தற்போதைய விலை 5800 ரூபாவாகவும், 5 கிலோ எடை கொண்ட சிலிண்டரின் விலை 2320 ரூபாவாகவும், 2.5 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் எரிவாயுவின் விலை 928 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள சீன உளவு கப்பலான டுவாங்காங் 5 விவகாரம் தொடர்பில் இலங்கையின் நிலையை இந்தியா புரிந்து கொள்ளும் என்று இலங்கை சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்தியர்களை இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு வரவழைக்கும் நோக்கில் அகமதாபாத் சென்றுள்ள அவர் அங்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை ஒரு சிறிய நாடு. ஒவ்வொரு நாட்டுடனும் எங்களுக்கு நல்ல உறவு இருக்கின்றது. எங்கள் நிலைமையை இந்தியா நிச்சயம் புரிந்து கொள்ளும். இந்தியாவுடன் எங்களுக்கு சிறந்த தூதரக உறவுகள் உள்ளன. இலங்கையில் சீனர்களின் முதலீடுகள் அதிகம் என்பதுடன் கடந்த காலங்களில் எங்கள் தேவைகள் குறித்தும் அவர்கள் நன்கு புரிந்து கொண்டுள்ளார்கள் என்று கூறிய ஹரின் பெர்னாண்டோ, எனவே இது ஒரு பெரிய ராஜதந்திர பிரச்சனை இல்லை என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். குறித்த கப்பலில் இருந்து 750 மைல் தொலைவில் உள்ள தகவல்களை துல்லியமாக சேகரிக்கலாம் என்பதால் இந்தியா தனது பாதுகாப்பு தொடர்பில் அதிக கரிசனை கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தென்னிந்திய கடற்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ள இந்தியா தேவையான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைப்பதற்கு பாதிப்புகளுக்கு அமைய மேலும் 2 வாரங்கள் செல்லும் என்று இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த மின் உற்பத்தி நிலையம் நிர்ணயிக்கப்பட்டு 12 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் அதன் பராமரிப்பு பணிகள் சீன பொறியியலாளர்களால் மாத்திரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் மின் கட்டணம் 75% அதிகரிக்கப்பட்டது. இருந்த போதிலும் மின்சார சபையின் நட்டத்திலேயே இயங்குகின்றது என மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனால் விரைவில் 25% மின் கட்டணத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று அந்த சங்கம் கூறியுள்ளது. மின் கட்டணத்தை அதிகரித்த பின்னரும் மின்சார சபை 25,000 கோடி நட்டத்தில் இயங்குவதாக மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் கோட்டா கோகம் ஆர்ப்பாட்டக்காரர்களை ஏற்பாடு செய்த நபர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட வேளை கைது செய்யப்பட்டுள்ளார். அர்ஜுன ஆமட்டூர் என்ற பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற நபரே இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தனது குடும்பத்தவர்களை பார்ப்பதற்காக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை நீட்டம்புவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுடன் இலங்கை செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.